ஹாய் ஹலோ வியூவர்ஸ், தம்ப்நெயில் கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு எக்ஸைட்டிங்காகவும் இருக்கிறதுக்காக உலகம் ஃபுல்லாக தேடி ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த மாதிரி நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை என்னைய ரொம்ப பிடிச்சிருந்தாலும் சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, உலகம் ஃபுல்லாகவே வந்து லெதர் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். ஏன்னா ஒரு ஷூவாக இருந்தாலும் சரி, ஒரு பெல்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஹேண்ட்பேக், ஒரு பர்ஸ், எதுக்கு எடுத்தாலும் லெதரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேட்போம். நீங்கள் எங்கேயாவது ஷாப்பிங் போனீங்கன்னா லெதர் இல்லாமல் எனக்கு வந்து நார்மலாக இருக்க ஒரு பேக் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை ஒரு ஷூ வந்து லெதர் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? கண்டிப்பாக நீங்கள் லெதரில் தான் கேட்பீங்க. ஏன்னா லெதர் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு திக்கான குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த லெதர் எங்கேருந்து வருது, அந்த லெதர்னால் எவ்வளோ உயிர் போகுது அப்படிங்கிறது எப்பயாவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு லெதர் நீங்கள் ஒரு ஷூ வந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு லெதரில் கிட்டத்தட்ட அதோட ஒரு மூணு உயிர் வந்து இருந்தால் தான் ஒரு லெதரில் நீங்கள் ஒரு மெட்டீரியலை வாங்க முடியும், ஒரு ப்ராடக்ட் வாங்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு ஷூவில் மூணு உயிர் சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த மூணு உயிர் நீங்கள் போடுற ரெண்டு ஷூவும், அதாவது ஒன் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட், அந்த ரெண்டையும் கவர் பண்ணோம்னா ஆறு உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு ஷூ தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லெதர் அப்படிங்கிறதுல வந்து எந்த அளவுக்கு உயிர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 100 கோடி உயிரினத்தை கொண்டுட்டு தான் ஒரு லெதர் அப்படிங்கிறத வந்து வெளியில் வருது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எல்லாமே வந்து முறியடிக்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து சப்பாத்தி கல்லி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்பாத்தி கல்லியில் வந்து சப்பட்டையாக இருக்கும், முள் மட்டும் நீட்டமாக இருக்கும், ஆனால் குத்துனா பயங்கரமாக வலிக்கும். அதுதான் வந்து சப்பாத்தி கல்லி ஒரு சப்பட்டையான ஒரு அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அதிகமாக வந்து டெசர்ட்டில் தான் வாழும். இந்த டெசர்ட்டில் இருந்து, அதாவது தண்ணி இல்லாத ஒரு பகுதியில் கூட இந்ததால் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும். தண்ணி இல்லாத ஒரு இடத்துலையும் கூட இந்த சப்பாத்தி கல்லியால் உயிர் வாழ முடியும். அந்த சப்பாத்தி கல்லியோட ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கின்னில் இருந்து லெதர் தயாரிச்சிருக்காங்க இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரெண்டு பிரதர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரதர்ஸ் தான் இந்த ஸ்கின், அதாவது சப்பாத்தி கல்லியில் உள்ள ஸ்கின்னில் லெதர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லெதர் இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சதுனால, அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுனால, கிட்டத்தட்ட 1 பில்லியன் உயிரினத்தை, அனிமல்ஸை இவங்க வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வருஷம் இவங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சப்பாத்தி கல்லியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வீட்டுக்கு முன்னாடி வளர்ந்த ஒரு சப்பாத்தி கல்லி, டெசர்ட்டில் இருந்த வீட்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு சப்பாத்தி கல்லியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, செடிக்குள்ளே போகாத, பத்துக்குள்ளே போகாத அப்படின்னு. கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை முன்னாடியோ ஏதாவது ஒரு செடி பத்தம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போவாதாங்கண்ணே, ஏதாவது கிடக்கும், பூச்சி கிடக்கும், வண்டு கிடக்கும், பாம்பு கிடக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறதுல தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே உள்ளவங்க, அவங்க அம்மா அப்பா வந்து இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாமே அதை கண்டுக்காமல் அந்த ஸ்கின்னை வந்து நம்ம எப்படியாவது, அதாவது அந்த சப்பாத்தி கல்லியோட தோல்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு வித்தியாசமான மெட்டீரியல் வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. இவங்க நினைக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், இந்த இடத்துல வந்து அவங்க தண்ணி ஊற்றுனதே கிடையாது. தண்ணி ஊற்றாத நிலைமையிலையும் கூட அந்த சப்பாத்தி கல்லி அப்படிங்கிறது நல்லா பச்சை பச்சையர்னு வாழ்ந்துருக்கு. இதை அவங்க நோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கே வர்றாங்க. அந்த சப்பாத்தி கல்லியை உரிச்சு, அதாவது ஸ்கின்னை மட்டும் உரிச்சு ரொம்ப நாள் காய வச்சு அதுக்கான ஒரு பக்குவத்தெல்லாம் கொண்டாந்து அதுக்கப்புறம் தான் அதை ஸ்கின்னாகவே மாற்றிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க டவுனில் வந்து அப்ளை பண்ணும்போது, அந்த டவுனில் வந்து அந்த ப்ராஜெக்டை காட்டும்போது தான் இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத அவங்களே தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 5.5 ஏக்கர் இவங்க ரெண்ட்டுக்கு வாங்கி அந்த ரெண்ட் ஃபுல்லாகவே சப்பாத்தி கல்லியை விதைச்சி விட்டு, அந்த சப்பாத்தி கல்லியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மட்டும் எவ்வளோ வந்து லெதரை வந்து வெளியில் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியமே பட்டு போயிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லெதர் வந்து நீங்கள் ஒரு உயிரினத்தை வெட்டி எடுத்தால் கூட நீங்கள் அந்த அளவுக்கு லெதர் பார்க்க முடியாதது, இந்த சப்பாத்தி கல்லியிலேருந்து அவ்வளோ லெதர் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ப்ரூஃபே கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு அப்படின்னா, அதாவது 1 இயருக்கு வந்து அவங்க சப்பாத்தி கல்லியிலேருந்து எடுத்துகிட்டு வர்ற லெதர் மட்டும் கிட்டத்தட்ட 10 கோடி லெதர்ஸ் வந்து வெளியில் போய் எடுக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு 1 பில்லியன் உயிரினத்தை அழிச்சா கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு லெதர் கிடைக்காது. இப்போதைக்கு நீங்கள் தெரியலை நம்ம இந்த மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ லெதர்ஸ் வந்து இந்த சப்பாத்தி கல்லியிலேருந்து உள்ள வந்த லெதர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அனிமல்ஸ் லெதரும் இந்த சப்பாத்தி கல்லியோட லெதரும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காது, ஒரே மாதிரி சேம் மெட்டீரியலில் உள்ள மாதிரியே இருக்கும். அதுதான் இதில் உள்ள ஒரு மெயின் பார்ட்டு, ரெண்டும் சேம் ஒரே மெட்டீரியலில் தான் இருக்கும். இவங்க எந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கண்டுபிடிச்சனையோ அந்த கவர்மெண்ட் இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு லெதர் கண்டுபிடிச்சதுனால, அதாவது சப்பாத்தி கல்லியிலேருந்து ஒரு லெதர் கண்டுபிடிச்சதுனால வருஷத்துக்கு 1 பில்லியன் அனிமல்ஸ் கொல்லப்படுறத நீங்கள் தடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு மிக பெருமையோட, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம், தனித்துவமான ஒரு திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான், உங்கள் கோட்டையில் நீங்கள் தான் ராஜா. சீதன் பாய், தேங்க்யூ ஃபார் பெஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ், தேங்க்யூ.